கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம் சார். நகை மதிப்பீட்டாளர் மேல, நகை மதிப்பீட்டாளர் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம். மதிப்பீட்டாளர் வச்சிருக்கீங்களா பேங்க்ல? பேங்க்ல நகை வச்சா நகையை செக் பண்றதுக்கு மதிப்பீடு ஜூல பிரைஸ் சார். அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம். நான் பேசலாமா சார்? கொஞ்சம் பேசணும், நிறைய பேசணும். ஜஸ்ட் ஒரு டைம் 2 to 5 மினிட்ஸ். இல்ல எங்க, we don't have time sir. actually இதுவே வந்து நாங்க ரெண்டு மூணு டைம் ஆர்டிஐ போட்டு நாங்க வந்து பெங்களூர் அப்ரோச் பண்ணிட்டோம். இன்னைக்கு வைக்கிற நகை மதிப்பீட்டால வாங்குற ஒவ்வொரு பணமும் வந்து அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்றது எங்களோட இது. அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும், கையில பணம் வாங்கக்கூடாது, லஞ்சமோ பிச்சையோ எடுக்க கூடாது அப்படின்றது எங்களோட இது. அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்து பணம் வாங்கணும் அப்படின்றது நாங்க பேசுறோம் சார். நாங்க மைனஸ் பண்ணணும், அதாவது நகை அடவு வைக்கிறாங்கல்ல அப்பவே நீங்க அக்கௌண்ட்ல மைனஸ் பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும். கையில பணம் வாங்க கூடாது, கையில பணம் வாங்குறது வந்து ஒண்ணு வந்து லஞ்சம், அதுக்கு பேரு. அது பேர் என்ன அப்போ? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் எங்க அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர்றீங்க? ரசீது குடுக்கறீங்களா? ரசீது குடுக்கறாரா? அவரு ரசீது குடுக்கறாரா? நோட்டீஸ் இல்லையே. உங்க ஜோனல் மேனேஜர் கொடுத்துக்காரு எங்களுக்கு. ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஆர்டிஐ வந்துருக்குது, எங்களுக்கு ஜோனல் இருந்து வந்துருக்குது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நீங்க எதுவும் வாங்குறது இல்லையா? ரசீது குடுக்கறது இல்ல, நீங்க அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரது இல்ல. சரி, அப்புறம் அவரை உள்ள வச்சிருக்கீங்க, அவரை அதுக்கு நாங்க ஏன் ஒரு ஃபீஸ் கொடுக்கணும்? மக்கள் இவ்வளவு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து வசதியானவங்க கிடையாது, எல்லா கீழ் மட்டும் அடித்தர மக்கள்னு வராங்க. அவங்க கிட்ட ஏன் எப்படி பணம் வாங்கலாம்? பேங்க் ரூல்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணுங்க, அந்த அவனாக அடகு வைக்கிறாங்களோ அந்த அவன் டிடெக்ட் பண்ணுங்க, அதுதான் சஜஷன் அது. அது ஓகே, சரி. இன்னைக்கு வாங்குறவங்க கூட நீ பணம் கையில வாங்க கூடாது சார். 300 ரூபாய் யாரையும் கையில வாங்க கூடாது இன்னைக்கு வாங்குறவங்க கிட்டயும். அப்ப யார் சொல்லுவாங்க? அப்போ நீங்க தானே மேனேஜர். எங்க நோட்டீஸ் போட்டிருக்கீங்க? எப்படி கையில பணம் கொடுக்கலாம்? கையில பணம் கொடுக்கலாம் நோட்டீஸ் போட்டிருக்கீங்களா? எப்படி இருக்குது? சரி, நாங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது அவர் எங்களை ஒரு மாதிரி தரக்குறைவா ஒரு மாதிரி வழி நடத்துறாரு. எங்களை நானே இந்த பேங்க்ல வச்சிருக்கும் போது என்ன ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு அவர், என்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு அவரு. அவர்கிட்ட கேளுங்க, வந்தா என்ன மீட் பண்ண வைக்கிறது, போன ஈவினிங் வான்னு சொல்றது. அதாவது நான் வந்து பணம் கொடுக்க முடியும், அக்கௌண்ட் போட்டு தான் நான் கொடுப்பேன் நானே அப்படின்னு சொன்னா அப்படி பண்றாரு. அப்படி அப்படியே பண்ணலாம் சொல்லுங்க. சரி சார். சரி சார், நம்மளோட எம்ப்ளாயி கிடையாது இல்லையா? அவங்க அப்ரைசர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ண ஸ்டாஃப் தான். எதுக்கு நீங்க அப்போ நோட்டீஸ் போறீங்க? 3 ரூபாய் சார்ஜஸ், 1000 ரூபாய்க்கு 3 ரூபா ஏன் போறீங்க? உங்களுக்கு பேங்க்குக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க போது நீங்க எப்படி நோட்டீஸ்ல போடலாம் சார்? சார்ஜஸ் இவ்வளவு வரும், நீங்க ஏன் போறீங்க பேங்க்ல? அதுக்கு பேங்க் பிரான்ச் பொறுத்தவரைக்கும் நீங்க தான் ரைட்ஸ். அப்ப நீங்க தான் சொல்லணும் சார், நீங்க ஒரு நோட்டீஸ்ல ஒரு விஷயம் போட்டிருக்கீங்கனாக்கா அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் பில்லு கொடுக்கல? அப்ப இத்தனை நாள் எடுத்தாங்க வாங்கினவங்க கிட்ட எவ்வளவு அமௌண்ட்? இவர் வந்து எம்பானல்ல வராரு சார். நான் பேங்க்கு தான் வந்து நகை வைக்கணும்னு தவிர அவரை நம்பி நாங்க வரப்போறது கிடையாது. எவ்வளவு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற நீங்க சொல்றீங்கன்னா நான் கொடுக்குறேன், ஆனா அதுக்கு எனக்கு பில்லு வேணும், அவ்வளவுதான் சிம்பிள். சொல்லுங்க. சார் இருக்கிற சார் தரா.